ஓம் சாய்ராம் ஷீரடியில் இருந்து நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி மந்திர சொல்லின் மகிமை அறிவாய் என் அன்பு குழந்தையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் இது ஒரு மந்திர சொல் தெரியுமா உனக்கு நீ என் வாழ்வில் நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதே என்று புலம்புகிறாய் அதற்கு நான் ஒரு எளிய வழியை கூறவா நீ எதை நினைத்தாலும் நல்லதையே நினைக்க பழகு நீ எதை பேசினாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே யோசித்து பேசு நீ எதை செய்தாலும் நல்லதை மட்டுமே செய் பிறகு என்ன உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நான் உறுதி அளிக்கின்றேன் பாபாவுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னா நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் சிம்பிளான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமே நல்லதாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சில பேர் புலம்புறதுண்டு ஒரு விதத்தில் அது நம்முடைய கர்மாக்கள் கூட தான் காரணம் ஆனால் இதில் எல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய வழியும் இருக்கு நாம என்ன செஞ்சாலும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் உயிரே போற நிலைமையாக இருந்தாலும் கடவுள் நம்ம கைவிட மாட்டார் ஏன்னா நம்முடைய அந்த நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் நேர்மைக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியினாலேயே கடவுளுடைய அனுகிரகம் குருவுடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே நம்மோடு இருக்கும் இது சம்பந்தப்பட்ட ஒரு குட்டி கதையை நம்ம கேட்போமா அதாவது பாபாவுடைய மகாபக்தரான திரு தாஸ்கனு மகாராஜ் எப்போவுமே பாபாவை பற்றி பேசுகிறதும் பாடல்களை எழுதுறதும் கீர்த்தனைகளை பாடுறதும் மக்கள்கிட்ட பாபாவை பற்றி பிரச்சாரம் செய்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது ஆனால் அவருடைய நல்ல கர்மாக்களால் அவர் பாபாவை சரணடைஞ்சார் பாபா தாஸ்கனுவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய கண் பார்வையில் வச்சுக்கிட்டாரு இப்படி தன்னுடைய நல்ல எண்ணங்களால் பேச்சால் பாடலால் தாஸ்கனு பாபா பற்றி மகாராஷ்ட்ரா மாநிலம் முழுக்க பரப்புனார் அப்போது ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே தாஸ்கனு மகாராஜ் கீர்த்தனை பண்ணுறதுக்காக போக வேண்டியது இருந்தது இதை வந்து பாபா கிட்ட சொல்லும்போது ஏன்னா பாபா அனுமதி கொடுத்ததுக்கு தான் போக முடியும் இல்லையா அதனால அவர் அதை பற்றி சொல்லும்போது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட வந்து ஜோதீந்திரா தர்கத் அவரும் பாபாவுடைய மகாபக்தர் அவரை வந்து இவர் கூட அழிச்சிட்டு போகும்படி பாபா சொல்கிறாரு அந்த கிராமத்துக்கு போன உடனேயே தாஸ்கனு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபாவுடைய படம் எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு கீர்த்தனை பாட ஆரம்பிக்கிறாரு உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்த கீர்த்தனை கேட்குறதுக்காக அங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து சேருது இந்த கீர்த்தனைகளெல்லாம் எல்லாம் நல்லா போயிட்டு அப்போ அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குழப்பம் அங்க நடக்கிற மாதிரி இருக்கு அங்க என்னாச்சு அப்படின்னா ஒரு எட்டு பேர் நல்ல பயல்வான் மாதிரி அங்க வந்தாங்க அவங்க ஒரு பெணத்தை ஒரு பாடையில் வச்சு எடுத்துட்டு அந்த வழியா போறாங்க அப்பதான் இந்த தாஸ்கனுடைய கீர்த்தனைகள் எல்லாம் அவங்களுடைய காதில் விழுது இப்ப இந்த எட்டு பேர் போறாங்க இல்லையா அதுல ஒருத்தன் தலைவன் மாதிரி இருக்கான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா நேரா தாஸ்கனு கிட்ட வந்து இந்த மாதிரி சத்தம் போடுறத அதாவது அவங்க இந்த கீர்த்தனைகள் பாடுறத அவன் சொல்றான் இதை நிறுத்துங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சான் பாபாவுடைய படத்தை பார்த்து இது யாரு அப்படின்னு கேட்டான் பாபாவை பத்தி அவருடைய பெருமைகளை பத்தி தாஸ்கனு சொல்லவே அந்த தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அப்போ அவர் கடவுள் அப்படின்னா அதாவது பாபாவை சொல்றான் கடவுள் அப்படின்னும்போது இந்த இறந்து போன மனிதர் திரும்ப உயிர் கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு வர முடியலன்னா தாஸ்கனுவை தான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைல்வான் மிரட்டுறான் அப்போ இதை கேட்ட மிரண்டு போன தாஸ்கனு அமைதியாக உட்கார்ந்துடுறாரு அவர் எதுவுமே பேசலை கொஞ்ச நேரம் கழித்து ஜோதீந்திரா தர்க்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோதேந்திரா தர்க்க என்ன சொல்கிறார் அப்படின்னா சாயி ரெஹம் நசர் கருணா அப்படின்ற அந்த பாடல் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா கருணை உள்ளம் படைச்ச என்னுடைய சாய்நாதரை உன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்வாயாக அப்படின்ற அந்த ஒரு பாடலை பாட சொன்னார் அதே மாதிரி தாஸ்கனும் அந்த பாடலை பாட ஆரம்பித்தார் மற்றது எல்லாத்தையும் பாபாவுடைய பாதத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க தாஸ்கனும் அந்த பாடலை பாட 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 சந்தோஷத்தில் மூழ்கி நடனம் ஆடிக்கிட்டே பக்தியுடைய உச்ச நிலைக்கு போனார் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத அவர் பார்க்கல அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பாபாவை நினைச்சிட்டு பாடுறாரு அப்போ ஜோதீந்திரா தர்க்கத் அந்த இறந்து போன மனிதரையே பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா பாபா ஏதாவது அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதீந்திரா தர்க்கத்துக்கு தெரியும் அதனால அந்த இறந்து போன மனிதர் உயிரோடு மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையெல்லாம் அந்த இறந்து போன மனிதர் மேலேயே இருக்கு கொஞ்ச நேரம் கழித்து உண்மையிலுமே அந்த இறந்து போன மனிதர் மறுபடியும் எழுந்திருச்சு உட்கார்றார் அதை பார்த்து அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு அப்போது ஜோதீந்திரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாஸ்கனுவை வந்துட்டு பாடுறதை நிறுத்த சொல்கிறாரு ஏன்னா அவர் ஒரு வேறு ஒரு நிலையில் இருக்காரு அவர் பரவச நிலையில் வந்துட்டு பாபாவை பற்றி பாடிட்டு இருக்காரு அப்போ அவரை வந்துட்டு நிறுத்த சொல்லி அங்கே என்ன நடந்துருக்கு எப்படி வந்து அந்த இறந்து போன மனிதர் உயிரோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க சொல்கிறார் இதை பார்த்த தாஸ்கனுவுக்கும் ஒரே சந்தோஷம் கடைசியில் இந்த தலைவன் தாஸ்கனு கிட்ட என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்டார் பாபாவை பற்றி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அதோடு மட்டும் இல்லாமல் தாஸ்கனுக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் அவருடைய உறவினர்களும் ஷீரடிக்கு வரத வாக்குறுதி கொடுத்தாரு இப்படி தாஸ்கனு எல்லாருக்கும் பாபாவை பற்றி தெரியணும் அப்படின்னுட்டு நல்லதை செஞ்சு நல்ல விஷயங்களை பேசினதுனால பாபா அவர் கூடவே இருந்து அவருடைய பெரிய ஆபத்தில் இருந்து உயிர் போகிற அந்த இருந்து காப்பாற்றி விட்டு இருக்காரு அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யும்போது நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ட்டு பாபா நமக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு நன்றி ஜெய் சாய்ராம்